வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாட்டம். சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மரியாதை. அண்ணா பிறந்தநாளையொட்டி சென்னையில் மதிமுக மாநாடு. திராவிட இயக்கத்தின் நிரந்தர போர்வால் வைகோ என முக ஸ்டாலின் புகழாரம். தமிழகத்தில் மதுபான கடைகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தல். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம். பாகிஸ்தான் உளவுத்துறையுடன் கோவை வாலிபருக்கு தொடர்பு. இலங்கை வெடிகுண்டு தாக்குதல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. அமித்ஷாவின் கருத்துக்கு இந்தி மொழி பேசாத மற்றும் மாநிலங்களிலும் கடும் எதிர்ப்பு. பெங்களூருவில் கண்டனர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அண்ணாவின் 111வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அமைச்சர்கள் ஜெயக்குமார், மாஃபா பாண்டியராஜன், திண்டுக்கல் சீனிவாசன், ஸ்ரீ வி சண்முகம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்டோரும் அண்ணா படத்திற்கு மரியாதை செய்தனர். அதேபோல் அண்ணாவின் 111வது பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் இன்று முதல் 3 நாட்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விருகம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும், சோழிங்கநல்லூர் பகுதியில் நடைபெறும் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் கலந்து கொள்கின்றனர். அதுபோன்று அந்தந்த மாவட்ட பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அறிஞர் அண்ணாவின் 111வது பிறந்த நாளையொட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட இயக்கத்தின் முன்னோடி தலைவர்களில் ஒருவரான அறிஞர் அண்ணாவின் 111வது பிறந்த நாள் விழாவை அதிமுக, திமுக, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை அறிவாலயம் சென்ற திமுகவினர் அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அண்ணா கருணாநிதி படங்களுக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிகளில் திமுக மூத்த தலைவர்கள் ஆற்காடு வீரசாமி, டி ஆர் பாலு, ஆர் எஸ் பாரதி, டி கே எஸ் இளங்கோவன், மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திராவிட இயக்கத்தின் நிரந்தர போர்வாள் வைகோ என ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். சென்னை நந்தன ஒய்எம்சிஏ திடலில் மதிமுக மாநாடு நடைபெற்று வருகிறது. முன்னதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கட்சியின் கொடியை மாநாட்டு பந்தலில் ஏற்றி வைத்தார். அதைத் தொடர்ந்து அண்ணா மற்றும் ஈழத் தமிழர்களின் புகைப்பட கண்காட்சியை வைகோவும் மதிமுகவின் நிர்வாகிகளும் திறந்து வைத்து பார்வையிட்டனர். மாநாட்டில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுகவின் மாநாட்டில் முதல் முறையாக தான் பங்கேற்கும் இந்த நாளை மறக்க முடியாது என்று தெரிவித்தார். தனித்தனி வீட்டில் இருந்தாலும் திமுகவும் மதிமுகவும் ஒரு தாயின் மக்கள் என்றும் அந்த தாய் அறிஞர் அண்ணா என்றும் ஸ்டாலின் கூறினார். ஒரு பக்கம் கலாச்சார தாக்குதல், மற்றொரு பக்கம் ரசாயன தாக்குதல் என திட்டமிட்டு மத்திய மாநில அரசுகள் தாக்குதல் தொடுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். அண்ணன் வைகோ அவர்களும் எத்தனையோ மேடைகளில் ஒன்றாக கலந்து கொண்டிருந்தாலும், ஆனால் இந்த மேடையில் ஒன்றாக இருப்பது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நான் பங்கேற்கக்கூடிய மதிமுகவினுடைய முதல் மாநாடு இந்த மாநாடு. தலைவர் கலைஞரிடத்தில் அண்ணன் வைகோ சொல்லுகிறார், உங்களுக்கு எப்படி நான் பக்கபலமாக இருந்தேனோ அதேபோல் தம்பிக்கு, அதாவது எனக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று உணர்ச்சியோடு சொன்னார். கலைஞருக்கு கொடுத்த வாக்குறுதி விட இப்பொழுது எனக்கு பக்கபலமாக அண்ணன் வைகோ அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கென்றால்
தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு அல்ல, தனிப்பட்ட இந்த மனிதருக்கு அல்ல, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பக்கபலமாக இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அண்ணாவின் கொள்கைகளை மனதில் ஏந்தி நாட்டை காப்பாற்றக்கூடிய பணிகளில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட திமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, அண்ணாவின் கொள்கைகளை மனதில் ஏந்தி நாட்டை காப்பாற்றக்கூடிய பணிகளில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நம்முடைய அறிவு ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கைகள், எழுத்துக்கள், பேச்சுக்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் உடைய உழைப்பு, அவருடைய எழுத்து, தளபதியின் உழைப்பு, இதுதான் அரணாக நின்று இந்த நாட்டை, தமிழ்நாட்டை காக்கக்கூடிய அரணாக அமையும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். இந்தியாவின் அடையாளமாக இந்தியை வைத்தால் கலாச்சார இழிவு ஏற்படும் என கி. வீரமணி கருத்து தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவருடைய சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு திராவிட கழக தலைவர் கி. வீரமணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் அடையாளமாக இந்தியை வைத்தால் கலாச்சார இழிவு ஏற்படும் எனவும், மேலும் இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஒழித்துவிடும் என்றும் குறிப்பிட்டார். படமல்ல நமக்கு பாடம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய ஒரே மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும், அதுதான் இந்தியாவின் அடையாளம் என்று ஆளுகிறவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வேர் அபாயகரமான சூழ்நிலை தந்துள்ள நேரத்தில் மீண்டும் அண்ணாவின் முழக்கம் தேவைப்படுகிறது, ஐயாவின் போராட்டம் தேவைப்படுகிறது, கலைஞர் போன்றவர்கள் அதுபோலவே இந்த நாட்டில் ஏற்கனவே இருந்த திராவிட இயக்கத்தினுடைய செம்மல்களாக இருக்கக்கூடிய இந்தியை எதிர்த்த எம்ஜிஆர் போன்றவர்கள், ஜெயலலிதா போன்றவர்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் முதுகெலும்போடு நின்று டெல்லியினுடைய இந்த இந்தி திணிப்பை என்றைக்கும் எதிர்த்து விரல் கொடுப்பதும் தேவையானால் போராட்டக் களத்திலே குதிப்பதும் தான் அண்ணாவுக்கு நாம் காட்டுகிற உண்மையான மரியாதை. தமிழகத்தில் உள்ள மதுபான கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் சென்னையில் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரியானந்தன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. பூரண மதுவிலக்கு வேண்டி நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தை திமுகவின் கழக அமைப்பு செயலாளர் ஆர். எஸ். பாரதி துவக்கி வைத்தார். இதில் தங்கபாலு, இவி கே. எஸ். இளங்கோவன் உட்பட திரளான காங்கிரசார் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குமரியானந்தன், அண்ணா பிறந்த நாளான இன்று பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று ஒருநாள் உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்ததாக குறிப்பிட்டார். மது உள்ளே போனால் மதி வெளியே போய்விடும். எனவே மதியை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மதுவை தள்ளி வைக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும். மது ஒழிவது வரை நாம் போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். மூடப்படுவதை விட திறக்கப்படுவது அதிகம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் அண்ணா பேரை பயன்படுத்தி தங்களுடைய ஆட்சியை நடத்துகின்ற காரணத்தினாலே அண்ணா கடைபிடித்த கொள்கையையும் கடைபிடித்து மதுவிலக்கை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே உண்ணாங்கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் உளவுத்துறையுடன் தொடர்புடைய வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞரை பிடித்து கோவை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் தங்க நகை பட்டறை ஒன்றில் வேலை பார்த்து வருபவர் பாரூக் கௌசர். வங்கதேசத்தைச் சேர்ந்த அந்த இளைஞர் பழுதான தனது செல்போனை அண்மையில் சர்வீஸ் கடையில் கொடுத்துள்ளார். அவரது செல்போனை கடையின் உரிமையாளர் பரிசோதித்துள்ளார். அப்போது பாகிஸ்தான் உளவுத்துறையுடன் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதை பார்த்த கடையின் உரிமையாளர் போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாரூக் கௌசரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது செல்போனை ஆராய்ந்தபோது துப்பாக்கிகள் குறித்து கூகுளில் தேடி பார்த்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். கோவையில் தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஒரே நாடு ஒரே மொழி என்ற அமித்ஷாவின் கருத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாட்டின் ஒற்றுமைக்கு அடையாளமாக உள்ள இந்திதான் இந்தியாவின் ஒரே மொழி என்ற அமித்ஷாவின் கருத்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷாவின் கருத்து தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பை கிளர்த்த வைத்துள்ளது. திமுக, மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சி போன்றவை மட்டுமல்லாமல் அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பாஜக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 22 மண்டல மொழிகளில் ஒன்றுதான் இந்தி என்றும் அது தேசிய மொழி என பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்தி தினம் கொண்டாடும் மத்திய அரசு கன்னட மொழி தினத்தை எப்போது கொண்டாட உள்ளது என கர்நாடகாவின் மற்றொரு முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மலையாளம், தமிழ் உள்ளிட்ட மொழிகளை அழித்து ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்ற ஆர்எஸ்எஸ் கொள்கையை திணிக்க பார்ப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளரான கொடியேறி பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். இந்தியை திணிக்க நினைப்பது நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிரானது என்றும் இதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கேரள அமைச்சர் ஏ கே பாலன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து பெங்களூருவில் கன்னடர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஊக்கப்படுத்துவதை நிறுத்தவில்லை என்றால் அந்த நாடு துண்டு துண்டாக உடையும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காஷ்மீர் மாநிலத்தில் 370 பிரிவை அகற்றிய இந்தியாவின் முடிவை பாகிஸ்தானால் ஜீரணிக்க முடியவில்லை என்றார். இந்தியா ஜாதி அல்லது மத அடிப்படையில் மக்களை பிரிக்கவில்லை. அதே நேரம் பாகிஸ்தானில் சீக்கியர்களுக்கும் புத்த மதத்தவர்களுக்கும் எதிரான உரிமை மீறல்கள் தொடர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் மக்கள் எல்லை கட்டுப்பாட்டு கூட்டை கடந்தால் இந்திய ராணுவம் அவர்களை திருப்பி விடாது என அவர் எச்சரித்தார். தொடர்ந்து பாகிஸ்தானில் இதுபோன்ற சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருந்தால் அந்நாட்டை உடைக்க யாரும் தேவையில்லை என்றும் தானாகவே துண்டு துண்டாக உடைந்துவிடும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியாவில் தொழில்கள் மிகவும் பாதிப்படைந்திருப்பதை முதன்முறையாக மத்திய அமைச்சர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். நாக்பூரில் நேற்று விதர்பா கைத்தொழில் சங்கம் தொடங்கப்பட்டு 65 ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், வாகன உற்பத்தி துறை ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து வருவதாகவும் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் மந்தநிலை குறித்து கவலைப்படுவதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரம் இந்திய பொருளாதாரத்தின் மந்தநிலை விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் ஆறுதல் கூறினார். வணிக வாகனங்களுக்கான தேவையை அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த 3 5,00,000 கோடி ரூபாய் வரை 68 சாலை திட்டங்களை தொடங்க தனது அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாகவும் கட்கரி கூறினார். இந்திய பொருளாதாரம் நல்ல நிலையில் உள்ளது என்றும் வலுவான அந்நிய நேரடி முதலீடு மற்றும் அதிக அந்நிய செலாவணி இருப்புகளுடன் புத்துயிர் பெறுவதற்கான தெளிவான அறிகுறிகள் உள்ளன என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. எல்லையை காப்பது குறித்து சீனா எல்லைக்கு அருகே முழு அளவிலான போர் ஒத்திகையை நடத்த இந்திய ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் மலைப்பகுதி எல்லைகளை ஆக்கிரமிப்பு எதிரிகளை விரட்டி அடித்து எல்லையை காப்பது குறித்த யுத்தக்கள பயிற்சியை மேற்கொள்ள இந்திய ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக கடந்த 6 கிழக்கு பிராந்திய ராணுவம் திட்டமிட்டு வந்த நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் வரும் அக்டோபர் மாதம் போர் ஒத்திகையை நடத்த ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி ஹிம் விஜய் என்று பெயரிடப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் முதல் 5,000 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட்டுள்ள M777 இலகு ரக பீரகங்களை கொண்டு தாக்குதல் நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சீனாவின் எல்லைக்கு அருகில் ஹிம் விஜய் போர் ஒத்திகை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்பு இலங்கை மக்கள் அச்சத்துடனும் சந்தேகத்துடனுமே வாழ்ந்து வருவதாக அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்சே கூறியுள்ளார். இலங்கை அம்பாந்தோட்டையில் புதிதாக வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை திறந்து வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மகிந்த ராஜபக்சே புத்தர் சிலையை திறந்து வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராஜபக்சே, ஈஸ்டர் தினத்தன்று நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்பு இலங்கை மக்கள் அச்சத்துடனும் சந்தேகத்துடனுமே வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்து அனைத்து மதத்தவரும் இனத்தவரும் சுதந்திரமாக அச்சமின்றி வாழும் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதே தனது தலையாய கடமை என்று கூறினார். மேலும் அதற்கான முடிவை எடுக்கும் காலம் நெருங்கிவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். பேனர், கட்டவுட் போன்ற கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே திமுகவினர்தான் என அதிமுக காலத்தில் இல்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேனர்கள் வைத்திருந்ததாகவும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி அதனை அகற்றிய பின்னரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும்
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே திமுக தான். இந்த கட்டவுட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே திமுக காலத்தில் கொண்டு வந்தது தான், எங்கள் காலத்தில் இல்லை. இன்னைக்கு மண் நீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற அடிப்படையில் நானும் இன்றைக்கு காலையில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். இங்கே கழக தொண்டர்கள்லாம் நிறைய பேனர்கள் வைத்திருந்தார்கள், ஆர்வத்தின் மிகுதியால் வைத்திருந்தார்கள். நாங்கள் சொல்லிவிட்டோம், அந்த பேனர்லாம் அப்புறப்படுத்தினால் ஒழிய நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு ரூமில் அமர்ந்திருந்தோம். சுயமரியாதை இயக்க தலைவராக விளங்கியவர் சவுந்தர பாண்டியனாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சவுந்தர பாண்டியனாரின் 127வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சுயமரியாதை இயக்க தலைவராக விளங்கியவர் சவுந்தர பாண்டியனார் என்றும், சொந்த ஊரான பட்டிவீரன்பட்டியில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அவரது பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். இன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், சுயமரியாதை தான் மிக முக்கியம் என்று சொல்லி சென்ற அவருடைய சொல்லை நாம் தொடர்ந்து பின்பற்றுவதோடு நம்முடைய சந்ததியினரும் பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இதை ஒரு அரசு விழாவாக எடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். பட்டிவீரன்பட்டியிலே அவருடைய நினைவாக ஒரு மணிமண்டபமும் அரசு அமைக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம். அவருடைய சிந்தனைகளை, சுயமரியாதையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என்ஆர் தனபால் சவுந்தர பாண்டியனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சவுந்தர பாண்டியனாருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். பாண்டி பஜாருக்கு, அதாவது சவுந்தர பாண்டியனார், மணிக வராகம் என்ற பெயரையும் சூட்டினார்கள். ஆகையால் அப்பேற்பட்டவருக்கு அவர் பிறந்த ஊரில் சிலை இருக்கிறது. ஆனால் அந்த அங்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். கூடிய விரைவில் செல்வதற்கு கண்டிப்பாக செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் அன்னாருடைய சாதனையும் அவர்களுடைய தமிழுக்காக பாடுபட்டையும் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், சீர்திருத்த திருமணத்தை பொறுத்தளவில் இந்த நாடார் சமுதாயத்திலே தமிழகம் முழுவதும் இருக்கிறதா அவர் மூல முழு காரணம் ஐயா அவர்கள் தான். ஆகையால் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பிறந்த மக்கள் கட்சி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் சென்னை வாழ் நாடார் சங்கம், சின்னமணி நாடார், பொதுச்செயலாளர் தங்கமுத்து நாடார், பொருளார பூமிநாதன், துணைத்தலைவர் கரூர் சின்னதுரை நாடார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேனருக்கு தடை விதிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பெரியார் அண்ணா நினைவகத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு தமிழக அரசு சார்பில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஈரோடு திராவிடத்தை உருவாக்கிய மண் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், பேனருக்கு தடை விதிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் எனவும் கூறினார். திராவிடத்தை உருவாக்கிய மண், அதன் அடிப்படையில் திராவிடத்தை உருவாக்கி ஈரோடு மாநகரில் பெரியார் அவர்கள் அவருடைய இல்லத்தையே இன்றைக்கு அரசுக்கு ஒப்படைத்து அதன் நினைவாக இன்றைக்கு அதில் 2 ஆண்டு காலம் முதல் அமைச்சர் அண்ணா அவர்கள், திராவிடத்துடைய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் 2 ஆண்டு காலம் தங்கி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி போதித்திருக்கிறார்கள். பிளாஸ்டிக் எல்லாமே தடையத்திருக்கு. அதில் வந்து பிளாஸ்டிக் முதலமைச்சர் முடிவோட ஆய்வு இருக்கு, முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க. பேனர் வைப்பதை தடுக்க தமிழக அரசு தனி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேனர் வைக்கும் விவகாரத்தில் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என்றார். ஒரே நாடு ஒரே மொழி என்பது நாட்டை துண்டாட வழிவகுக்கும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். இந்த ஆபத்தான போக்கு இந்திய தேசத்தை பல கூறுகளாக சிதறடித்துவிடும் என்பதை ஒரு தோழமை உணர்வோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த போக்கிலிருந்தும் தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஜனநாயக சக்திகள் அகில இந்திய அளவிலே அணிதிரள வேண்டும் என்பது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது. தமிழகத்தில் பேனர்களை விளம்பர தட்டிகளை வைப்பதில்லை என்கிற ஒரு முடிவை சுபஸ்ரீயின் மரணத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் நிலைப்பாடு எடுத்தது. அதனையொட்டி பல கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நீண்ட காலமாக இந்த கருத்தை சொல்லி வருகிறோம். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.